மருதனசாமி யூடியூபர் சனருக்கு வணக்கம். சென்னை மறைமலரில் வசிக்கும் அண்ணன் சாந்திக்குமார் அவர்களின் வேளாண் பொருட்கள் விற்பனை குறித்த தகவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா வணக்கம். உழவர்கள் வணிகர்களாவது எப்படி, உற்பத்தி பொருட்களை லாபகரமாக விற்பனை செய்யும் முறை பற்றி உங்கள் அனுபவத்திலிருந்து கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா. ஒருத்தர் வந்து ஒரு 2 ஏக்கரில் ஒரு நெல் பண்ணுறாரு, ஒரு பாரம்பரிய நெல் பண்ணுறாரு, ஒரு மாப்பிள்ளை சம்பா பண்ணுறாருன்னு வச்சிங்களா. அவர் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ண உடனே அறுவடை பண்ணி அதாவது 6 மாதம் அந்த விளையிறதுக்கு 6 மாதம் பார்த்திங்கன்னா பனி மழை வெயில் எல்லாம் கஷ்டப்பட்டு அதை உற்பத்தி பண்ணி நல்லா தரமாக வந்து உற்பத்தி பண்ணிடுறாரு. நல்லா அதிக விளைச்சலும் எடுத்துடுறாரு, எடுத்து வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிடறாரு. அதை வந்து விற்பனை பண்ணுறதுல வந்து அவருக்கு பிரேக் ஆகுது. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணணும், அதை நாளாக பிரிக்கணும். நாளாக பிரிக்கணும்னா பெர்சன்டேஜ் வச்சுல எடுத்துக்கணும், சம் 10% அவுளாக கன்வெர்ட் பண்ணணும். அவுளாக கன்வெர்ட் பண்ணி அவுள் எங்கே நல்லா தரமாக அரைச்சி கொடுக்குறாங்க, எந்த இடத்துல வந்து அரைச்சி தராங்கன்னு அதை ஃபாலோ பண்ணி அதை தேடி கண்டுபிடிச்சி அதை அவுளாக வந்து 10% கட் பண்ணணும். ஒரு 40 மூட்டை நெல் இருக்குதுன்னா அதில் வந்து ஒரு 5 மூட்டை அவுள் கன்வெர்ட் பண்ணிடணும். ஒரு 5 மூட்டை பச்சரிசி வேணும்னா பச்சரிசி கேட்குறவங்களுக்கு பச்சரிசியை கன்வெர்ட் பண்ணணும். ஒரு 10 மூட்டை விதை நெல்லாக வைக்க போகிறோம், நமக்கு தேவை, நிறைய பேர் விதை நெல் கரெக்டாக கொடுக்கலாம் அப்படின்னா விதை நெல் கொடுக்குறவங்களுக்கு வந்து நம்ம ஃபீல்டு அறுக்கிறதுக்கு முன்னாடியே, நெல் அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடியே அதில் இருக்கிற கலப்பு எல்லாம் சுத்தம் பண்ணி அதெல்லாம் க்ளீன் பண்ணி அறுத்துட்டு அதை இயந்திரம் மூலயமா அறுத்த முடிஞ்சால் இயந்திரம் மூலம் சுத்தமாக அரைச்சி வைக்கணும். கலப்பு இல்லாத நெல்லாக அறுத்து அதை மெயின்டைன் பண்ணி காய வச்சு அதை நல்லா சரக்காமல் பக்காவாக மாற்றி விதை நெல்லாக சேல்ஸ் பண்ணலாம். விதை நெல்லும் நல்ல லாபமாக விற்பனை பண்ணலாம், அதுக்கும் டிமாண்ட் நிறையா இருக்குது. ஃபார்மிங் பண்ணுறவங்கலாம் வந்து உங்ககிட்ட வாங்கிக்குவாங்க, இந்த விதை நெல் என்கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் மூலயமாவோ ஃபேஸ்புக் மூலயமாவோ நீங்கள் பதிவு போட்டிங்கன்னா அவங்க அதை வாங்கிக்குவாங்க. தரமாக இருக்கணும், முளைப்புத்தன்மை இருக்கணும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், தண்ணியில் போட்டு 3-4 நாள் வச்சு நெல் முளைக்குதா அப்படின்னு தான் நீங்கள் பதிவே போடணும். முளைக்கிறதுல நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம போடக்கூடாது. அதனால் அதை வந்து முளைச்சி நமக்கு 100% இருக்குது, ஒரு 90% முளைப்புத்தன்மை இருக்குது அப்படின்னா ஓகே, 90% இருந்தால் என்ன ஓகே, நல்ல நல்லதான் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு அப்போ தான் விருப்பம் வாங்குறவங்க வந்து நம்பிக்கையாக வாங்குவாங்க. அதுமாரி அனுப்பி விடணும். விதை நல்லா வைக்கலாம், புழுங்கல் அரிசி பாயில் ரைஸ் அது வந்து பாதியாக பிரிச்சுக்கலாம். 40 மூட்டையை வந்து 10 மூட்டை விதை நெல்லாக, 10 மூட்டை விதை நெல், 5 மூட்டை அவுள், மீதி வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி ஒரு 5 மூட்டை அரைச்சிடுவோம், மீதி இருக்கிறத தொட்டி போட்டு புழுங்கலாக மாற்றிடுவோம். ஸோ அப்போ உங்ககிட்ட வந்து ஒரே ரகம்தான் நீங்கள் பயிர் வச்சிங்க, ஆனால் விற்பனைக்கு உண்டான பொருள் எத்தனை இருக்குது, 4 விதமான பொருள் உங்ககிட்ட இருக்குது. விதை நெல் இருக்குது, பச்சரிசி இருக்குது, அவுள் இருக்குது, புழுங்கல் அரிசி இருக்குது. ஸோ 4 என்கிட்ட இருக்குதுங்க. இது என்னென்ன ரேட்டு, இந்த புழுங்கல் அரிசிக்கு இந்த ரேட்டு, பச்சை அரிசி இந்த ரேட்டு, விதை நெல் இந்த ரேட்டு, இது நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. இல்லைனா மார்க்கெட்டில் என்ன ரேட்டு கம்பேர் பண்ணுறீங்களோ அதை விட கம்மியாக கொடுக்குறீங்களா, எப்படி அது உங்கள் விருப்பம். அதை கொடுத்து நீங்கள் ஒரு பதிவு போடுறீங்க, இல்லை வந்து ஒரு சொல்கிறீங்க விற்பனை பண்ணுறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் மூலிமா இதெல்லாம் பண்ணிங்கன்னா இது சமூகத்தில் பரவிடும். ஸோ இந்த இடத்துல இவர் விற்கிறாங்க, இவர்கிட்ட இருக்குதான் அப்படின்னு உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, தொடர்பு எண்ணில் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க தொடர்பு கான்டாக்ட் பண்ணும்போது நம்ம அவங்கக்கிட்ட அவங்க கேட்குற சந்தேகங்கள்லாம் நம்ம பதில் சொல்லி ஆகணும். இதெல்லாம் வந்து நம்மளுடைய கடமை. விற்பனை பண்ணுறதுன்றது வந்து ஃபோன் பண்ணாங்கன்னா தேவையில்லாத கொஷின்லாம் கூட கேட்பாங்க, நீங்கள் எவ்வளோ நாளாக விவசாயம் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க. இதெல்லாம் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா இன்றைக்கி வந்து யார் முகம் வந்து தெரியாது, முன்ன பின்ன பார்க்க மாட்டோம், குரல் மூலமா வியாபாரம் பண்ணுறோம். ஸோ அந்த வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து கொஷின் நிறையா கொஷின் வரும், பதில் சொல்ல முடியாது, தலையே வெடிக்கிற அளவுக்கு இருக்கும் கொஷின்லாம். டென்ஷன் ஆகும், ஃபோனை தூக்கி அடிச்சலாம் பண்ணிருக்கோம், அந்தமாரிலாம் கூட இருக்கும், டென்ஷன் ஆகும். அதெல்லாம் சமாளிச்சுன்னா தான் நம்ம வந்து இந்த வெற்றி பெற முடியும். ஸோ அந்தமாரிலாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு நிறைய கால் வரும், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம்லாம் ஃபோனில் பேச வேண்டிய சூழ்நிலை வரும். அவங்க நம்ம என்ன சூழ்நிலை இருக்குன்னு ஃபோன் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. அவங்க எடுத்ததையும் சார் இன்றைக்குமாரி எனக்கு வேணும், நான் இந்தமாரி குரூப்பில் பார்த்தேன், எங்கள் அரிசி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இருந்துன்னா ரேட்டு அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி அவங்ககிட்ட கொடுப்பாங்க, இல்லைங்க என்கிட்ட காலி ஆகிடுது இப்போ இல்லை, சரி வேறு யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்பாங்க. இருந்தால் அவங்களுக்கு தொடர்பு இருந்தால் அவங்க நம்பர் கொடுத்து அவங்ககிட்ட இருக்குது வாங்கிக்கோங்க, அதை சொல்லி விட்றாங்க. ஸோ இதுதான் வியாபாரம், இதுதான் இன்றைக்கி நடக்குது. பழைய வியாபாரம்லாம் பழைய விவசாயம் இப்போ கிடையாது. எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் அப்பா காலத்துலாம் வந்து வெள்ளி மல்ச்சுட்டு ஏறு கட்டிடலாம் ஓன்னு சொல்லிட்டு வெள்ளி மல்ச்சுட்டு சாமா கோவிடுத்துன்னு சொல்லிட்டு இட்டும் போய் ஏறு ஓட்டுவாங்க, விவசாயம் அழைப்பாங்க, நெல் மூட்டையை கொண்டு வந்து
வீட்டில் சேர்த்து வச்சுருவாங்க. நல்ல வியாபாரி வந்து அவனை கரெக்டாக கொடுத்துருவாங்க. அன்றைக்கி லாபகரமாக வந்து நல்ல ரேட்டு, நெல் மூட்டை நல்ல ரேட்டு. ஒரு மூட்டை நெல் விற்றாங்கன்னா ஒரு பவுன் நகை வாங்கலாம் அன்றைக்கி. ஸோ அன்றைக்கி பண்ண விவசாயம் வேறு. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து 100 மூட்டை வியாபாரம் நெல் விற்றா கூட எனக்கு வந்து இன்றைக்கி நான் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி அவங்க பண்ண மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் என்னென்னலாம் மாடிஃபிகேஷன் பண்ணி ஆகணும், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். யாரை யாரெல்லாம் அதை தொடர்பு கொள்ளலாம், எப்படி எப்படிலாம் நம்ம தொடர்பு பண்ணால் ஹெல்ப் பண்ணுறாங்க. நிறையா பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, சில பேர் அவங்க ஹெல்ப் பண்ண முடிய சூழ்நிலையில் அவங்க வந்து இல்லைங்க நல்ல முடியாத டைம் இல்லை அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம பண்ணுற அப்ரோச் பண்ணுறத முறையை பொறுத்து தான் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறத பொறுத்து விடும். நம்ம ரஃப்பாக அவங்கக்கிட்ட கேட்டாங்கன்னா வை போனை வச்சுட்டுன்றவங்க, நம்ம அவங்ககிட்ட சாப்பிட்டா போய் சார் நான் மாரி எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீங்கள் எல்லா இயற்கை விவசாயிகளும் அந்த மனநிலம் தான் இருக்கிறாங்க. வெற்றி விவசாயிகளை வந்து கேட்டு தெரிஞ்சு கேட்டு நஷ்டம் இல்லாமல் பண்ணலாம், நல்லா லாபகரமாக பண்ணலாம். நல்லா அருமையான ஒரு ரூட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும். ரூட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போ எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுறது தான் எனக்கு கஷ்டமாக தெரியுது. இப்போ உற்பத்தி பண்ணுறதுக்கு உண்டான டவுன் பக்கத்தில் இருக்கிறதால லேபர்ஸ் இல்லை, தண்ணி மழை அந்தளவுக்கு ஃபுல்லாக பயிர் வைக்கிற அளவுக்கு தண்ணி கிடையாது. இதுதான் எனக்கு கஷ்டமாகுது. இதெல்லாம் இருக்குது ஆனால் மற்றவங்களுக்கு வந்து விற்பனை பண்ண முடியாது. எனக்கு வந்து விற்பனை ஈஸியாக இருக்குது, உற்பத்தி பண்ண முடியல. லேண்டு பத்தில் வந்து கன்சியூமர் டெவலப் ஆகிட்டாங்க. நான் விவசாயி, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மாறி ஆகணும்ல. நம்ம மாறினா தானே அந்த வந்து என்ன டிமாண்டு இருக்குது அந்த டிமாண்டும் நம்ம பயிர் வைக்கணும். நம்ம ஏதோ பக்கத்தில் கடைசி விதையை வாங்கினது விட்டோம், இல்லை பல்கலைக்கழகங்களை வாங்கினது நம்ம பயிர் வச்சுட்டோம், நான் வச்சதை நீ வந்து சாப்பிடுங்க வேறு வழி கிடையாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவங்க கேட்குறத நம்ம பயிர் வச்சா ஈஸியாக விற்பனை பண்ணிடலாம். அதேமாரி அதை ரேட்டும் நம்ம அந்த என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம், நமக்கும் லாபமாக இருக்கும். இதுதான் சிம்பிள் கான்செப்ட், அவ்வளோதான். இந்த கான்செப்டை வந்து மெயின்டைன் பண்ணி போகிறவங்களுக்கு நஷ்டம் கிடையாது, நல்லா லாபகரமான தொழில் தான். மற்ற தொழில் ஒரு ரியல் எஸ்டேட்டு போலேயோ இல்லை வந்து ஒரு பில்டர்ஸ் பண்ணுற மாதிரியோ அதில் வந்து லட்ச லட்சமெல்லாம் சம்பாரிச்சிட முடியாது. விவசாயத்தில் ஒரு 20,000-30,000 ஒரு முதலீடு போடுறோம், ஒரு ஏக்கர் பயிர் வைக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து இன்னும் ஒரு 20,000-30,000 நமக்கு லாபமாக கிடைக்கும். அது ஒரு 3-4 வருஷம் உடலுறுப்பு இருக்குது, ஆனால் அதில் வந்து ஒரு சுகம் வந்து இருக்குது. விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு அதாவது எப்படின்னா அந்த பசுமை கூட இப்போ அந்த நம்ம பயிர் கூட பார்க்குறது, அதை கூட நம்ம தண்ணி பாசுறது, அதுக்கு வந்து நம்ம போட்ட விதை வந்து ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பாக அது வந்து பரிணாம வளர்ச்சி வளர்கிறதுலாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுவும் கூட சந்தோஷம் சேர்ந்த மாதிரி ஒரு சின்ன லாபம், அவ்வளோதான். மற்ற பிஸ்னஸ் மாரி எனக்கு ஒரு 4 லட்சம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு 10 லட்சம் கிடைக்குமா, மற்ற தொழிலெலாம் எனக்கு அப்படி கிடைக்கும் அப்படின்னா அந்தமாரி தொழில் இது விவசாயம் இல்லை. இது வந்து கொஞ்சம் லாபம் வரும், அதில் சந்தோஷத்தும் கூடிய ஒரு மனநிறைவான ஒரு லாபம் கிடைக்கும், அதுதான் விவசாயம். ஸோ விவசாயத்தில் நல்ல லாபம் தான் வருது. இதை நான் வந்து இப்போ பிகினிங்கில் நஷ்டமாக இருந்தது, எனக்கு நிறைய லாஸ் பண்ணேன், நிறைய தப்பு பண்ணேன், நிறைய அறியாமை வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு வீடியோலாம் பார்த்து சில பேர் கிண்டல் பண்ணேன், அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பித்தேன். அவங்க சொன்னது ஒரு நல்ல நல்லத்தில் சொன்னாங்க, நான் புரிஞ்சிக்கிட்டு பண்ணது வேறு வேறு தப்பாக தப்பாக பண்ணேன், அதெல்லாம் வந்து லாஸாக தான் வந்தது. அப்புறம் என்னுடைய அனலைஸில் மூலமாக நான் அனலைஸ் பண்ணி இதை வந்து எப்படி செய்யலாம், என்னென்ன சிஸ்டம் பண்ணோம், இதை எப்படி கொண்டு போகணும். ஸோ நம்ம இறங்கிட்டு பேக் போயிட்டு மற்ற இடத்துக்கு நம்ம மற்றது நான் நிறையா பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறேன், நான் சிட்டியில் இருக்கிறதால ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்கிறேன், நிறையா பண்ணலாம், விட்டுட்டு போயிடலாம், அவ்வளோதான் லாஸு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலான்னா எனக்கு அதை விட்டுட்டு போக முடியல, போக மனசு இல்லை. கடைசி வரைக்கும் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற சூழ்நிலை வெற்றி நட பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நல்லா வெற்றிகரமாக இன்றைக்கிற ஸ்டேஜில் நான் வெற்றிகரமாக இருப்பேன். 4 ஸ்டேஜில் இன்னும் இதை விட வெற்றி, இன்னும் இதை விட அதிகமான கஸ்டமர்களும், இன்னும் அதிகமான சேல்ஸ், அதிகமான அரிசிகளும், இன்னும் இன்னும் புது புது வெரைட்டிஸ்லாம் டெவலப் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய இடத்துல விவசாயம் பண்ணணுன்ற நோக்கத்தில் நான் இன்றைக்கி வந்து ஸ்டெடி ஆகிட்டேன். இதுதான் எல்லா இளைஞர்களும் எல்லா விவசாயிகளும் ஃபாலோ பண்ணணும். இதில் இருக்கும்போது அதுமாரி அந்த எண்ணத்தில் போகும்போது இடைஞ்சல்கள்லாம் ஒரு சில இடைஞ்சல்கள்லாம் வரும், லேபர் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்லாம் வரும்போது அதெல்லாம் அவங்க வந்து சரி பண்ணிவிட்டு அந்த நோக்கத்தை வந்து மிஸ் பண்ணாமல் அதே கான்செப்டில் அவங்க கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி தான், அதை வந்து தோல்வி கிடையாது. மேக்ஸிமம் யாரும் வந்து கடன் வாங்கி பண்ணாதீங்க, கடன் வாங்கி விவசாயம் பண்ணாதீங்க, கடன் வாங்கி ஒரு சாகுபடி பண்ணாதீங்க. அந்த வர லாபம் 30,000-20,000 லாபம் வருதுன்னா அது வட்டிக்கே சரியாக போயிடும். வட்டிக்கு கடன் வாங்கி யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, கையில் இருக்கிற பணத்தை வச்சு பண்ணுங்கள்.
சிறுகு சிறுகு தான் அது செலவாகும் விவசாயத்துக்கு. ஒரே டைம் 30,000 இன்வெஸ்ட்மெண்ட் படுத்தல. உழவு ஓட்டுறோம் ஒரு 5,000 ஆகுது அப்படின்னா, அடுத்தது நடவு நடுறோம் ஒரு 5,000, அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு அப்படி. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவாகும். ஒரு வருஷம் அந்த போகத்துக்குன்னா 60,000 ரூபா 50,000 ரூபா ஆகுது 30,000 ரூபா ஆகுது ஒரு சாகுபடிக்குன்னா, அப்போ தான் அது காஸ்ட். அது கடன் வாங்கி விவசாயம் பண்ணாதீங்க. அதேமாதிரி ஒரே ஒரு 5 ஏக்கர் பயிர் இருக்குதுன்னா ஒரே பயிர் பண்ணாதீங்க. அது வந்து டெய்லி வருமானம் வரணும். இப்போ மாடு இருக்குதுன்னா மாட்டு மூலிமா பால், பால் மூலிமா விற்பனை வந்து நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு 2 வருமானம் மாட்டு மூலிமா. காலையில் ஒரு வருமானம், மாலையில் ஒரு வருமானம் மாடு வச்சுக்கணும். அப்போ நமக்கு டெய்லி வருமானம் இன்கம் வர்றதுக்கு மாடு இருக்கணும். அது மூலிமா பால் மூலிமா, அதுக்கப்புறம் மாடு கன்றுக்குட்டி ஆகுது பெருசாகுது, அதுக்கப்புறம் அது தனி பண்ணப்போ டெவலப் ஆகிறது அது தனி, அது மறைமுக வருமானம் அதெல்லாம். அதேமாரி காய்கறி போட முடிஞ்சால் காய்கறி, சில மாற்று வழிகள்லாம் நிறையா இருக்குது. பக்கத்தில் என்னென்ன வியாபாரம் மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் இருக்குது, சில இப்போலாம் கருவேப்பிலை பண்ணலாம், பப்பாளி பண்ணலாம், ஒரு பக்கம் பகுதியாக போட்டு அதை டெவலப் பண்ணலாம். வார வருமானம், டெய்லி வருமானம், மாத வருமானம், 3 மாதம் ஒரு வருமானம், 6 மாதம் ஒரு வருமானம், அப்புறம் மரங்கள் மூலமா ஆண்டு வருமானம், இது போல் 4-5 வருமானத்தை வந்து ஒரு விவசாயி திட்டமிட்டு விவசாயம் பண்ணனா அவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது.